மாநிலங்களுக்கான தடுப்பூசியில் 50% மத்திய அரசு தொடர்ந்து கட்டணமில்லாமல் வழங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ள அவர் பல்வேறு மாநிலங்கள் தங்களது விருப்பப்படி தடுப்பூசி போடும் பணியை மேற்கொள்ள அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 50% தடுப்பூசியை கட்டணமில்லாமல் மத்திய அரசு வழங்கும் என்றும் மீதமுள்ள 50% மாநிலங்கள் தங்களது விருப்பப்படி வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். மாநிலங்கள் வாங்கிக் கொள்ளும் தடுப்பூசியை யாருக்கு பயன்படுத்துவது என்பதை அவர்களே முடிவு செய்யலாம் என்றும் இதில் தனியார் துறையினருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். மத்திய அரசு மூலமாக மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பணிகள் ஏற்கனவே இருந்ததைப் போல தொடரும் என்றும் இதற்கான கட்டணத்தை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். தனியார் துறையினர் மூலம் ஏராளமான மக்கள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள முடியும் என்றும் அவர் கூறினார். யாருக்கும் தடுப்பூசியை நேரடியாக மத்திய அரசு வழங்குவதில்லை என்றும் 50% தடுப்பூசியை மாநிலங்கள் மூலமாக வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே மத்திய அரசுக்கு குறைவான விலையிலும் மாநில அரசுக்கு அதிகமான விலையிலும் தடுப்பூசி கிடைப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்று ஹர்ஷ்வர்தன் விளக்கம் அளித்துள்ளார்.